ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாபா அப்டேட்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் மத்திய அரசின் வேலையை தான் பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்யூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், அதாவது தர நிர்ணய நிறுவனத்தில் காலியாக உள்ள ஆராய்ச்சியாளர் பணியிடத்தை நிரப்புவதற்கான அறிவிப்பு ஒன்று வெளியாயிருக்குது. இதனுடைய மேலாண்மை பார்த்திங்கன்னா மத்திய அரசு தான். இதற்கு காலியிடம் பார்த்திங்கன்னா 150 காலியிடங்கள் இருக்குது. 150 பணியிட விவரங்களை பற்றி இப்போ பார்க்கலாம். மெக்கானிக்கல் பார்த்திங்கன்னா 48, மெட்டாலர்ஜிக்கல் 25, சிவில் 7, எலக்ட்ரிக்கல் 19, இடிஇ 5, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் 11, உணவு தொழில்நுட்பம் 14, கெமிக்கல் இன்ஜினியரிங் 16, பயோடெக்னாலஜி 1, ஃபெரோ கெமிக்கல் 1, பயோமெடிக்கல் 3 உள்ளிட்ட 150 சயின்டிஸ்ட் பி பணியிடங்களை அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. இதற்கான கல்வி தகுதி பார்த்திங்கன்னா மேற்கண்ட பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் சம்பந்தப்பட்ட துறையில் பிஇ அல்லது அதற்கு இணையான படிப்பை முடித்திருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் கேட் தேர்வில் நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தேர்வு முறை பார்த்திங்கன்னா கேட் தேர்வு மதிப்பெண்கள் நேர்காணலில் பெறும் மதிப்பெண்கள் அடிப்படையில் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். இதற்கான வயது வரம்பு பார்த்திங்கன்னா 31 மார்ச் 2020 தேதியின்படி விண்ணப்பதாரர்கள் அதிகபட்சம் 30 வயதிற்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். அரசு விதிமுறைப்படி எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 5 ஆண்டுகள், ஓபிசி பிரிவினருக்கு 3 ஆண்டுகள் வரையில் வயது வளர்வில் தளர்வு அளிக்கப்படும். விண்ணப்பிக்கக்கூடிய கடைசி நாள் பார்த்திங்கன்னா மார்ச் 31, 2020 விண்ணப்பிக்க வேண்டும். மேற்கண்ட பணியில் சேர தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் www.biis.gov.in என்னும் அதிகாரப்பூர்வமான இணையதளத்தின் வழியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ மேலும் இதை குறித்த லிங்கை வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.